கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் வேற்றுமையான உபதேசங்களுக்கு விலகியிரு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயும் 1:11 அதில் 3 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக அப்படின்னு பவுல் இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு இந்த லெட்டர் எழுதுகிறார். இந்த லெட்டரில் அவர் சொல்கிறார், நான் ஒன்று மக்கதோனியாவுக்கு போகும் முன்னே உன்னை எபேசு பட்டணத்தில் இந்த வேலை செய்யும்படியாக நான் உனக்கு கட்டளையிட்டு அங்கே உன்னை விட்டுட்டு வந்தேன். என்னன்னா, மெயினாக சொல்கிற காரியம் என்னென்னா, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவங்களுக்கு நீ கட்டளையிட இனிமே இப்படிலாம் போதிக்காதீங்க அப்படின்றார். இந்த வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களை 2 தீமோத்தேயு 2:16 அவர் கள்ள போதகர்கள் அப்படின்றார். வேற்றுமையான வேற விதமான தான் இவர்களுக்கு கற்றுத்தந்த உபதேசங்களுக்கு வித்தியாசமான வேற்றுமையான வேற ஒரு உபதேசத்தை இவர்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த உபதேசத்துக்கு 2 தீமோத்தேயு 2:16 சொல்றார், விலகி இருந்தாரு. இங்கே வந்து அப்படி நம்ம அவங்க பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு கட்டளை இடுன்றாரு. அப்படி இடம் கொடுக்கும்போது அது கேட்கிறவர்களுக்கு கேடாய் முடியும் என்று பவுல் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். கள்ள போதகர்கள், அதாவது வேதம் புதிய ஏற்பாடு சொல்லுகிற உபதேசத்துக்கு வித்தியாசமான வேற்றுமையான வேறு உபதேசங்களை நீங்கள் கவனியாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற, அப்படிப்பட்டவர்களை நீ கடிந்து கொண்டு இனிமே அப்படி அவங்க போதிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டளையிடு. நீங்கள் அவங்க போதித்து அங்கே இருக்கிற சபையாரின் விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு ஒன்றை நாங்கள் வச்சுட்டு போயிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அப்படிப்பட்ட உபதேசங்கள் கேட்கிறவர்களுக்கு கேடாய் முடியும், அவர்களுடைய விசுவாசம் கெட்டு போகும், அதனால் அது நடக்காதபடிக்கு ஒன்றை நாங்கள் நியமித்து வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல லெட்டர் என்கரேஜ் பண்ணதுக்காக எழுதுகிறார். கள்ள போதகங்கள் அல்லது வேற்று புதிய ஏற்பாடு சொல்லாத வேறு போதகங்கள் இந்த காலத்துலன்னு மாத்திரம் இல்லை, பவுல் இருந்த காலத்திலேயே ஆதிசபையிலே காணப்பட்டது. அப்படிப்பட்ட போதகங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்கு. இந்த வேற்றுமையான உபதேசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த 3வது வசனத்திலே அவர் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லி விளக்குகிறவராக இருக்கிறார். ஒன்று என்னென்னா, வேற்றுமையான உபதேசம் அல்லது கள்ள உபதேசம் அதோட மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா, அவையெல்லாம் இந்த 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாக இராமல். இந்த உபதேசங்கள் உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுத்தராது. எந்த விதமான விசுவாசம்னா, உங்கள் விசுவாசம் உங்களை வந்து எனக்கு பொண்ணு பொருள் உலகத்தில் ஆஸ்தி அந்தஸ்து உயர்வு அப்படின்னு பூமிக்குரிய காரியங்களை மாத்திரம் தேடுகிறதாய் உங்களுக்கு விசுவாசம் கொடாமல், அந்த விசுவாசம் எதுக்கு ஏதுவாக இருக்கணும்னா தெய்வீக பக்திக்கு ஏதுவாக இருக்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு விசுவாசம் வளர வேண்டும். அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்னா, நாம் தெய்வீக பக்தியில் வளர்வதற்கு அது எதுவாக இருக்கணுமே ஒழிய, தெய்வீக பக்தியில் நாம் வளராமல் பூமிக்குரிய லாபங்கள் வெற்றி அது மாத்திரமே நம்முடைய கண்ணோட்டமாக இருந்து தெய்வீக பக்தியையோ பரலோகத்தை குறித்ததான ஒரு வாஞ்சையோ அவருடைய வருகையை எதிர்பார்க்கறதுலோ நம்மகிட்ட இராதபடிக்கு இருந்தால் அது கள்ள உபதேசம் என்று சொல்கிறார். முதலாவதாக ஏன் இந்த தவறான உபதேசங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொன்னால், தெய்வீக பக்திக்கு ஏதுவாக இந்த உபதேசங்கள் நம்மை நடத்தாது. இந்த உபதேச கேட்பதனால் நான் தெய்வீக பக்தியில் வளர்கிறவனாக இருந்தால் நல்லது.
தெய்வீக பக்தியில வளராதபடிக்கு என்னை நடத்துகிற எந்த உபதேசமும் வேற்றுமையான உபதேசம். ரெண்டாவது அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக அப்படின்னு சொல்றார். இந்த வேற்றுமையான உபதேசங்கள் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு டிராபேக் என்னன்னா, இப்போ இந்த உபதேசங்கள் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கும். சில நேரத்தில் வேதத்தின் அடிப்படையில் சில தர்க்கங்கள் தேவைப்படும், சில இதில் இது கிடையாது அது தான் சரி அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இந்த தர்க்கம் விசுவாசத்துக்கோ பக்திக்கோ ஏதுவாயிராமல் பெருமைக்கு காரணமாக இருக்கும். இதனால் யாருக்கும் ஆவிக்குரிய பிரயோஜனம் இராது. அந்த தர்க்கம் இடுகிறவர்களுக்குள்ளாக நான் ரைட்டு நீ ராங்குன்னு சொல்லுவதற்கு ஏதுவான காரியங்களே இருக்குமே ஒழிய, இயேசு தேவன் மகிமைப்படுகிறார் அல்லது கேட்கிறவர்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பக்தியில் வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற முடிவு இருக்க, அந்த பலனை காணாதபடிக்கு வெறும் தர்க்கங்களும் வீண் பேச்சுகளுமாக இருக்கிற ஒரு காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். விசுவாசத்தின் நோக்கமே என்னன்னா, நாம் பக்தியில பரிசுத்தத்தில் வளர்ந்து நாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாய் பூமியில தேவன சித்தத்தை நிறைவேற்றும்படி வாஞ்சியோடு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு ஏதுவாக வேதத்திலிருந்து உபதேசங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரலோகத்தை குறித்ததான மகிமையான சுவிசேஷத்தை குறித்த உபதேசங்கள் நம்மளுக்கு இராமல் வேற்றுமையான வேறே உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். முதலாவதாக இதை எப்படி கண்டு கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை இன்று நாம் பார்க்க போறோம். முதல் காரியம் அவர் கண்டு கொள்வது என்னன்னாலே, அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு போதித்த உபதேசத்தை காட்டிலும் வேற ஒரு உபதேசம். இவர் எதை குறித்து உபதேசித்தார் என்று பார்க்கும்போது 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடியாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் இந்த சபைக்கு உபதேசித்த காரியம் என்னன்னா, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம். இவர் போதித்த காரியம் என்னன்னா, ஒரு மகிமை உண்டு, அந்த மகிமையை குறித்ததான நல்ல செய்தி சுவிசேஷத்தை அவர் போதித்தார். இந்த நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்துவத்தின்படி அப்படின்னு சொல்றார். இந்த நல்ல செய்தியே என்னன்னா, எனக்கு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை தான் அவர் இங்கு உபதேசமாக போதிக்கிறார். ஏனென்றால் அந்த வாக்கு தத்தம் தான் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கும். நான் பரலோகத்துக்கு போவது எனக்கு மேன்மை அல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாகுகிறது. ஏனென்றால் எந்த விதத்திலும் தகுதியாயிராமல் என்னுடைய கிரியைகளையோ நாளையோ என்னுடைய கிரியைகளினாலேயோ என்னுடைய பக்தியினாலேயோ வேற எந்த என்னுடைய எந்த செய்கைகளின் அடிப்படையினாலேயோ நான் பரலோகத்தை சம்பாதிக்காமல் தேவன் அவருடைய கிரியைகளினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோடு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதுனாலே இன்று எனக்கு பரலோகத்தை குறித்ததான ஒரு நிச்சயம் உண்டாயிருக்கிறது. இயேசு எனக்கு பதிலாக என்னுடைய பாவங்களுக்கு பதிலாக சிலுவையில் மரித்தபடியினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு மறுபடியும் உயிரோடு எழுந்தபடினாலே நானும் ஒரு நாள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்ற ஒரு நிச்சயத்தை தேவன் அந்த சுவிசேஷத்தில் வைத்திருக்கிறார்.
அந்த கிருபையினாலே பெற்றுக்கொள்கிற அந்த இரட்சிப்பை நான் விசுவாசிக்கும் போது நான் அதை சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறேன். முடிவறிந்தும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குப்பதம். நித்திய ஜீவனை கொடுப்பது தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். அது தேவனுக்கு, நித்தியானந்த தேவனுக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு சுவிசேஷமாக இருக்கு. அவருக்கு மகிமையை உண்டாக்கத்தக்கதான ஒரு சுவிசேஷம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவது, ஆனால் நான் பரலோகத்துக்கு போவது நிச்சயமா இல்லையா, குவெஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் என்று தீர்க்கப்பட்டாயிற்று. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்துக்கு போவார்களா என்பதும் கேள்விக்குறியா இருந்தால் அதில் என்ன நல்ல செய்தி இருக்கு? நல்ல செய்தியே என்னன்னா, என்னுடைய கிரியைகளின் அடிப்படையோ என்னுடைய பக்தியின் அடிப்படையில் அல்ல, தேவன் கிருபையினால இரக்கத்தினால எனக்கு நீதிமான் இந்த ஸ்தானத்தை கொடுத்து அவருடைய அன்பின் நிமித்தம் என்னை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறவராக. இது இலவசமாய் வரவில்லை. இதற்காக தேவன் பெரிய தியாகத்தை செய்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நான் பூமியிலே அவருக்கு பிரியமுள்ளவனாய் வாழத்தக்கதாக திரியேக தேவனில் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக தேவன் அவரை அனுப்பியிருக்கிறார். அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து அவருடைய சித்தத்தை பூமியில நடப்பிக்கும்படி என்னை அனுதினம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவும் செய்து பரலோகத்துக்கு நான் போவேனா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறி வரக்கூடாது. தேவன் வாக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நான் இந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கும் போது கடைசி நாளிலே அவருக்கு முன்பாக நான் நிற்கும் போது அவர் என்னை பரிசுத்தவான், பிழையற்றவன், குற்றம் சாட்டப்படாதவன் என்று தீர்ப்பு செய்வதாக வாக்குதம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை நம்புகிறபடினால் இயேசுவே வாரும் அப்படின்னு நான் அழைக்கிற தைரியம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இல்லைன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, கேள்வி, ஏசு இன்னைக்கு வந்தால் நீ போவியா மாட்டியா, பரலோகம் போவியா மாட்டியா? அந்த நிச்சயம் இல்லைன்னா அது சுவிசேஷம் இல்லை. எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது காரணம் என்றால், தேவன் அவருடைய கிருபையினாலே எனக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அது நிச்சயமாக தருவேன் என்பதற்கு தம்முடைய பரிசுத்த ஆவியே எனக்குள்ளாக அச்சாரமாய் வைத்திருக்கிறார். கேரண்டி கொடுத்து தம்முடைய ஆவியை எனக்குள்ளாக வைத்திருக்கும் போது நான் அவர் தந்த வாக்கை நம்பாமல் இருப்பது எப்படி? நான் பரலோகத்தை சம்பாதிப்பேன், என்னுடைய தகுதியின் அடிப்படையில் போவேன்னா நான் இப்போவுமே கேரண்டி சொல்லிடுறேன். மற்றவங்களை காட்டி அந்த பரிசேய நாயக்காரன் கதை இயேசு சொன்னாரே ஓமையில், அவனை காட்டிலும் நான் பெட்டர்னு நான் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் ஓகே அப்படின்னு நான் சொல்லிக்கலாமே இல்லையே. தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் என்னை நான் நிதானிக்கும் போது அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடு உள்ள மனுஷர்களுக்குள்ளாக நான் வாசம் பண்ணுகிறேன், பாவிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்றுதான் நான் சொல்ல முடியும். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளும் குறைவு இருக்கு. என்னில் பாவம் இல்லை என்று நாம் நம்ம சொல்லுகிறோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்கிறது. நான் பரலோகத்துக்கு போகணும்னா தேவனுடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நான் பரலோகத்துக்கு போகிறேன்னா இருக்கு. அதனால என் இஷ்டத்துக்கு நான் இங்கே எப்படினாலும் வாழலான்னு இல்லை. எனக்காக மறித்த இயேசுக்காக நான் பூமியிலே அவர் சித்தம் செய்கிறவனாக, அவருடைய பிரதிநிதியாக, இயேசுவை போலவே நான் பூமியில் வாழத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரம் பாராட்டியிருக்கு. அதுவும் கிருபை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது நம்முடைய பலத்தினாலே அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, தேவ பலத்தினாலே, தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நாம் நடக்கிறோம். இது அனுதினமும் அவர் கிருபையாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். என்னுடைய அர்ப்பணிப்பு முக்கியம், என்னுடைய கீழ்ப்படிதல் முக்கியம், என்னுடைய விசுவாசம் முக்கியம். ஆனால் இது எல்லாவற்றையும் நான் சம்பாதிச்சேன், நான் படித்தேன், நான் தேர்னேன், நான் செய்தேன் அப்படின்னு இல்லை. அந்த விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளாக கொடுக்கிறவர் கர்த்தர். இதை உணர்ந்தவர்களாக
பரலோகத்தை நித்திய ஜீவனை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார் என்ற சுவிசேஷத்துக்கு விரோதமாக அல்லது அதற்கு வித்தியாசமான வேற எந்த உபதேசமும் தேவனிடத்திலிருந்து வந்த உபதேசம் அல்ல. அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், விலகி இருக்கணும், கேட்கிறவர்களுக்கு அது கேடு உண்டாக்குகிறதா இருக்கு. ஏன்னா பக்தி விருத்தியை உண்டாக்காது, சுய கிரியைகள் மேல் நம்பிக்கை உண்டாக்கி ஆவிக்குரிய பெருமையை உண்டாக்கும். நான் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்திலே அதிகமாய் தியானித்து நான் பெருமைக்கு நேராக தான் கடந்து செல்வேன், அல்லது என்னுடைய பக்தியின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக இருந்து என்னுடைய ஜபம், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய தியாகம் என்று என் மேல் சுயத்தின் மேல் இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக இருப்பேன் இல்லையா, தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக இருக்க மாட்டேன். இதற்கு விரோதமாக, இதற்கு வேற்றுமையான எந்த உபதேசமும் கள்ள உபதேசம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கிருபையை சாராமல் உங்கள் மாம்சத்தை சார்க்கத்தக்கதாக, இல்லைனா தேவனுடைய கிருபை போதாது, தேவனுடைய கிருபையோடு கூட உங்களுடைய மாம்ச கிரியைகளும் தேவை என்று போதிக்கிற எந்த உபதேசமும் தேவனுக்கு பெருமையை உண்டாக்காது. ஏன்னா தேவனுக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்னுடைய கிரியை அல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறது தான் மகிமையின் சுவிசேஷம். தேவனுடைய மகிமையை நமக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதாக முழுதுமாக என்னுடைய கிரியைகளோ அல்லது கிருபை பத்தாது என்னுடைய கிரியைகளும் தேவை என்று சொல்லுகிற எந்த உபதேசமும் வேற்றுமையான உபதேசம் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் எச்சரிக்கிறவர்கள். எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று சொல்லும் போது முதலாவதாக இந்த ஒரு காரியம்தான், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்துக்கு வேற்றுமையாய் இருக்கிற எந்த உபதேசமும் கள்ள உபதேசம். தேவனுக்கு மகிமை உண்டாகணும், நித்தியத்தை குறித்து சொல்ல நம்மளுக்கு நிச்சயத்தை கொடுக்கிற ஒரு சுவிசேஷமா இருக்கும். அவர் சொல்லுகிறார் மூணாவது வசனத்தில், தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுகதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு அப்படின்னு சொல்லுகிறார். வேற்றுமையான உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது அதை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதில் காணப்படுகிற காரியம் என்னன்னா, கட்டுக்கதைகளும் முடிவில்லாத வம்ச வரலாறுகள். அதாவது உபதேசமானது வேத வசனத்தை சார்ந்ததா இராமல் ஒரு அனுபவத்தையோ ஒரு கதையையோ சார்ந்ததா இருக்கு. ஒரு பரிசுத்தவான், அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாச்சு, ஒரு தூதன் வந்தான், அவர் அந்த தூதன் வந்து இந்த காரியத்தை கொடுத்தான், இல்லைன்னா அவருக்கு ஒரு திடீர்னு வெளிப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட நபரின் அனுபவத்தை மேன்மையாக காண்பித்து, அல்லது ஒரு தூதன் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிற ஒரு தரிசனத்தை சார்ந்ததாய் வேதத்தை விட்டு விலகி, இல்லைன்னா வேதத்தோடு அதையும் இணைத்து ஆட் பண்ணுகிற உபதேசங்கள் கள்ள உபதேசம். கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவ பக்திக்கு ஏதுவாக இராமல் இன்னார்க்கு இன்னார் பிறந்தார் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு இதை பண்ணி தங்களுடைய அறிவை, வேத அறிவை இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ணி எபிரேய மொழி, கிரேக்க மொழி அப்படின்னு சொல்லி, நல்லதுதான், நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக பைபிளை படிக்கணும், வேதத்தை அறிந்து கொள்வதில் நாம் பிரயாசப்பட்டு அதில் தேறுகிறவர்களாக இருக்கணும், நல்லது. ஆனால் அந்த பிரயாசம், அறிவின் பெருக்கம் உங்களை பக்திக்கு ஏதுவாக நடத்துகிறதா இருக்கும். தெய்வீக பக்திக்கு ஏதுவாக நடத்தாத எந்த விதமான கதைகளாக இருந்தாலும் சரி, வம்ச வரலாறு அந்த அப்படின்னு சொல்லி தர்க்கங்களை உண்டாக்குகிற அறிவின் பெருக்கம் உங்களுக்கு தேவ பக்தியை உண்டாக்கலைன்னா அந்த விதமான உபதேசங்கள் கள்ள உபதேசம், வேற்றுமையான உபதேசம். இதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், விலகி இருக்கணும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறதா. மூணாவது எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, முதலாவது எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்றால்,
இந்த உபதேசம் நமக்கு நித்திய ஜீவனை குறித்ததான நிச்சயத்தை உண்டாக்காமல் இருந்தால், தேவனுக்கு மகிமை உண்டாக்காமல் நம்முடைய மாம்ச கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைத்து சுயத்தை தேவனுக்கு ஈக்குவலாக உயர்த்துகிறதா இருந்தால் அந்த விதமான உபதேசங்கள் கள்ள உபதேசம். ரெண்டாவது பார்த்தோம், ஒரு தனிப்பட்ட மனிதனின் அனுபவத்தையோ ஒரு கதையோ அல்லது ஒரு அறிவின் பெருக்கம், பக்திக்கு ஏதுவாக இல்லாத அறிவின் கருத்த காரியங்கள், ஞானம் என்று சொல்லுகிற காரியங்களை சார்ந்ததாக இருந்து தேவ பக்திக்கு ஏதுவாக நம்மை நடத்தாமல் நம்முடைய மாம்ச கிரியைகளை சார்ந்ததாக நம்மை நடத்துகிற உபதேசங்கள் கள்ள உபதேசம் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது என்னன்னா, அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இவங்களை நீ போதிக்காதபடி அவங்களுக்கு நீ கட்டளையிடு, அதுக்காக உன்னை அங்கே வச்சுட்டு நிறுத்திட்டு வந்திருக்கனே அப்படின்னு சொல்கிறாரு பவுல். எதுக்குன்னா அவர் சொல்கிறாரு, ஏன் அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா, காரணம் என்னென்னா அவங்க டீச் பண்ணுறதுனால நமக்கு பாதிப்பு, இல்லைன்னா எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நஷ்டம் அப்படி இப்படின்றலாம் கிடையாது. அன்பின் நிமித்தம் நான் உனக்கு இந்த கட்டளை, இந்த கற்பனையை தருகிறவனாக இருக்கு. இந்த அன்பை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், உபதேசமானாலும், விசுவாசமானாலும் சரி, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் என்றுதான் வேதம் கற்றுத்தருகிறது. அன்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. இயேசு சொன்னார், உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை நான் தருகிறேன், கட்டளையை தருகிறேன், என்ன, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்க. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பிரமாணமா இருக்கிறது. அன்பை சாராதபடிக்கு நம்மை உபதேசத்தின் அடிப்படையிலே அவர்களை காட்டிலும் நான் பெட்டர், நான் அவர்களோடு சேரமாட்டேன், இவங்களோட சேரமாட்டேன், இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு பிரிக்கத்தக்கதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிரிவினையை கொண்டு வருகிற தர்க்கங்களை உண்டாக்கி அவர்களை நேசிக்காதபடிக்கு அன்பை பாராட்டாதபடிக்கு கற்றுத்தருகிற உபதேசம் வேற்றுமையான உபதேசம். பாவிகளை நேசிக்கிற தேவன், நாம் பாவிகளாய் துரோகிகளாய் சத்ருக்களாய் இருக்கும்போது நம்மை நேசித்த தேவன் நாம் மற்றவர்களை நேசிக்க கூடாது என்று கற்றுத்தர மாட்டார். பாவிகளை நேசிக்கலாம், ஆனால் கூட இருக்கிற இயேசுவை நம்புகிற மற்ற சகோதர சகோதரிகளை உபதேசத்தின் அடிப்படையில் நேசிக்காதே என்று சொல்லுகிறதும் தேவன் இடத்திலிருந்து வந்த உபதேசம் அல்ல. இயேசு அந்த உபதேசம் என்ன, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல இருந்த அந்த 12 பேர், 70 பேர், 120 பேர் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்களா? ஒரே மனதோடு ஒரே குணாதிசயங்களோடு இருந்தாங்களா? ஒருத்தர் மறுதளிக்கிறவர்களாக, ஒருத்தர் காட்டி கொடுக்கிறவராக, ஒருத்தர் இதெல்லாம் எப்படி நம்மளால் செய்ய முடியும்னு என்று அவ்விசுவாசத்தோடு நிறைந்திருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தை நேசிக்கிறவராக இருந்தார். அவங்கள 3 வருஷம் கூடவே வச்சிருந்தார். அன்பை போதிக்கும் போது ஆண்டவரே நம்ம வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து இவங்களை அழிச்சிடலாமா, இவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்களே என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட கடினமான முரட்டாட்டமான இருதயம் இருக்கும் போதும் அவர்களை நேசித்தார், போதித்து நடத்தினார். அவர் சொல்றார், உங்களை நான் நேசிச்சது போல அவங்க வித்தியாசமா இருக்காங்க, நம்ம எண்ணங்களுக்கு ஒத்து போகாம இருக்காங்க, 1000 காரணங்கள் சொல்லி அல்ல, இயேசு என்னை நேசித்தாரே நானும் மற்றவர்களை நேசிப்பேன். கிறிஸ்துவின் அன்பு என்னிடத்திலிருந்து வெளிப்படணுமே ஒழிய என்னுடைய மாம்சத்தில் இல்லைன்னா என்னுடைய அறிவின் அடிப்படையில் நான் அவர்களை நேசிக்கிறவனா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உபதேசம், மற்றவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிற உபதேசம் வேதத்திலிருந்து வந்திருக்கிற உபதேசம்.
மற்றவர்களை நேசிக்காதபடிக்கு பிரிக்கிற மற்ற அன்பு என்ற ஒரு காரியத்தை அடிப்படையாக வைக்காத உபதேசம் வேற்றுமையான உபதேசம், கள்ள உபதேசம். எப்படி கண்டுகொள்வது அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் ஏற்கனவே அந்த ஓமை சொன்னேன். பரிசேயன் எவ்வளவு பக்தி உள்ளவனாக இருந்தான், ஏசு சொன்ன ஓமையில் பரிசேயனும் ஆயக்காரனும் இருக்கிறாங்க, தேவாலயத்துக்கு முன்பாக போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து பரிசேயன் நான் சொல்கிறேன், நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன், வாரத்துக்கு 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், தினமும் காணிக்கை கொடுக்குறேன், அந்த ஆயக்காரனை போல் நான் மோசமான வாழ்க்கையை வாழல, பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், தேவாலயத்துக்கு முன்பாக நின்று ஆண்டவரே என் வாழ்க்கையை பாரும் என்று சொல்லத்தக்கதான உத்தம வாழ்க்கையை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஆலயத்திலேருந்து சத்தமாக ஜெபம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தது. ஆனால் தேவன் அவனை நீதிமானாக பார்க்கல. ஏன்னா அவன் தேவனிடத்தில் சேருவதை தன்னுடைய கிரியைகளின் அந்த சுய பக்தியின் மேலே சுய நீதியின் மேலே நம்பிக்கை வைத்தவனாய் தேவனிடத்தில் வந்தானே ஒழிய தேவனுடைய இரக்கத்தை சார்ந்தவனாக வரவில்லை. அதுக்கு அடையாளம் என்னன்னு தெரியுமா, அவன் கம்பேர் பண்ணது தேவனோடு தன்னை கம்பேர் பண்ணாம தன்னை காட்டிலும் தன்னை போல் இருக்கிற வேறொரு மனிதனை கம்பேர் பண்ணி அவங்கள காட்டிலும் நான் பெட்டர், அதனால நான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும், எனக்கு பரலோகம் வரணும், தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும், ஏன்னா நான் அவங்கள போல வாழலை, நான் இதெல்லாம் செய்கிறேன்னு அதனால எனக்கு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, நித்திய ஜீவன்னாலும் சரி, என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, இயேசு எனக்காக சிலுவையில் செய்த கிரியைகளின் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தம் எனக்காக செய்து வைத்திருக்கிற கிரியைகளின் அடிப்படையில் எனக்கு பூமிக்குரிய வாழ்க்கைனாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைனாலும் சரி, பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுனாலும் சரி, தேவன் எனக்காக செய்த காரியம் இந்த அவருக்கு மாத்திரமே மகிமை உண்டாகும். எனக்கு இலவசமாய் கிருபையினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த விசுவாசத்தில் எனக்கு முடிவு பெரிந்தும் நான் நிலைத்திருந்தால், என் ஓட்டத்தை நான் விசுவாசத்தோடு நான் முடித்தால், எனக்கு தேவன் என் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். இதை சார்ந்திராமல் என் சுய நீதியை சார்ந்தவனாக இருந்தால் ஒரு அடையாளம் என்னன்னா அன்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், மற்றவங்களை நேசிக்க முடியாது. நம்ம போல பக்தியாக இல்லை, நம்ம போல வந்து ஒழுங்குகள் இல்லை, வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கு, வேதத்தை குறித்த அறிவில் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கு, அதனால அவங்கள நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேங்க. அது வேதம் கொடுத்த உபதேசம் அல்ல. அப்படி மற்றவர்களை குறைவாக நேசிக்காதபடிக்கு உங்களை ஏவுகிற, நடத்துகிற, நம்பிக்கையை உண்டாக்குகிற உபதேசங்கள் வேற்றுமையான கள்ள உபதேசங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது இந்த 6வது வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா வீண் பேச்சு இருக்கும், ஐடில் டாக். இதுல தேவனுக்கு மகிமையை கொண்டு வரதில்லை, பரிசுத்தத்தை உண்டாக்குறதுல தேவ பக்தியை உண்டாக்காம வெறுமனே வேதத்தை அடுத்தோ வேதத்தை சார்ந்த மற்ற காரியங்களை வைத்தோ கதைகளை வைத்தோ தர்க்கங்களை உண்டாக்குகிற ஏதுவான மற்ற காரியங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய காணப்படும். உலகத்தில் 1000 காரியங்கள் நடக்கலாம், நியூஸ் இருக்கலாம், பாலிடிக்ஸ் இருக்கலாம், இவங்க இதை கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை கண்டுபிடிச்சிருக்கலாம், எல்லாம் நல்லது தான், தெரிந்திருப்பது நல்லதுதான், தெரிந்து கொள்வது தப்பு கிடையாது. ஆனால் வேதத்தை போதிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் இப்படி போதிக்கிறவர்கள் வேதத்துக்கு அதிக கவனம் கொடுக்காம தேவையில்லாத மற்ற காரியங்களை அதிகமாக போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. இதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று போதித்து வேதத்துக்கு தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி கீழ்ப்படுகிறதுனால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதா இருக்கு. நான் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறணும், அவர்கள் தேவன் அண்டை சேரணும், கிட்டி சேரணும், தேவன் திருப்பக்கமாய் திரும்பணும் என்று சொல்லி நான் போதிக்கத்தக்கதாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம் வேத வார்த்தை. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளாக இருந்து இந்த வேத வார்த்தையை என் விளக்கத்தை எனக்கு வெளிச்சமாக்கி தருகிறார். இது போதாதபடிக்கு அங்கெங்க நான் எதை எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், ஆனால் என்னுடைய உபதேசம்
மற்ற காரியங்களை சார்ந்ததாக மாத்திரம் இல்லாமல் வேதத்தை சார்ந்ததாகவே இருக்கணும். வேதத்திலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்துட்டு மீதி 30 நிமிஷமும் நான் வேற ஒரு காரியத்தை, இதோ அந்த ஆராய்ச்சி சொல்லு இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது, நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கு இப்படி நடந்தது, வரலாறு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி மற்ற தேவையில்லாத பேச்சுகளை சார்ந்ததாக என்னுடைய வேதத்தை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யத்தக்கதாக உங்கள் இருதயத்தில் உங்களை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வேலையை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடத்தில் வேத வார்த்தை கொண்டு வருவது தான் என்னுடைய வேலை. விசுவாசிக்கத்தக்கதாக, உங்களுக்கு விளங்கத்தக்கதாக, புரியத்தக்கதாக, எளிமையாய் இருக்கிற வேத வார்த்தைகளை உங்களுக்கு உபதேசிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும். அந்த கிருபையின் அடிப்படையிலே நான் வந்து கற்றுத்தருகிறவனார்கள். வேதத்தை எடுத்து வராமல் வீண் பேச்சுகளை போதிக்கிறவர்கள் கள்ளப்போதகர்கள். எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியங்களை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், 7-9 பார்க்கிற சொல்லப்படுகிறது. இவர்கள் என்னன்னா, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதென்றும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். நீங்க நியாயப்பிரமாணத்தை தான் போதிக்கிறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு சரியான தெளிவில்லை அறிவில்லை என்பதை இவர் இங்கே பவுல் இங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏன்னா தாங்கள் சொல்லுகிறது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒரு காரியத்தை புரியாத ஒரு காரியத்தை சாதிக்கவும் செய்கிறவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க சாதிக்கிறது அவங்க போதிக்கிறது எதை குறித்துனா நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கிறவர்களாக இருக்காங்க. அவர் பின்னால் இருக்கிற வார்த்தைகளை சொல்ல, நியாயப்பிரமாணம் நல்லது தான், கீழ்ப்படினும் கீழ்ப்படிஞ்சால் நம்மளுக்கு நல்லது தான், ஆனால் பேசிக்காகவே அடிப்படையிலே நியாயப்பிரமாணம் வந்து நீதிமான்களுக்கல்ல, நீதிமான்களாக இராமல் இந்த உபதேசத்துக்கு விரோதமாக இருக்கிற பாவிகளுக்கான ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார், அங்கே சம்மரி கொடுக்குறார். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அவங்க உபதேசங்கள் எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சார்ந்ததாக தான் இருக்கும். இயேசு என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இயேசு என்ன செய்தார், இயேசுவினால் நமக்கு என்ன விளைவு வந்திருக்கு, என்ன நன்மை வந்திருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற நிச்சயத்தை கொடுக்காதபடிக்கு பழைய ஏற்பாட்டை சார்ந்ததாகவே சொல்லப்படுகிற ஒரு உபதேசம் போதகர்களாக இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம எடுத்து உரைக்க வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தும் தான் இயேசுவை காண்பிக்க முடியும். இயேசுவே சொல்லியிருக்கார், நீங்கள் இப்போ பழைய ஏற்பாட்டில் போய் பாருங்களேன், அவைகளும் என்ன தான் காண்பிக்கிறது என்று இயேசு சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவை காண்பிக்காதபடிக்கு, பழைய ஏற்பாட்டிலிருந்து அங்கும் இங்கும் தத்துவங்களையும் கொள்கைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் மாற்றி எடுத்து இயேசுவை விட்டுவிடுகிற உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பவுல் சொல்கிறார், அவங்களை கண்டித்து இனிமே அப்படி டீச் பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு கட்டளை இடுன்றார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறதா இருக்கும், உங்களை தேவ பக்திக்கு நேராக நடத்துகிறதா இராமல் உங்களுக்கு ஆவிக்குரிய பலவீனத்தை உண்டாக்குறதா இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியமான தேவனுக்கு மகிமை உண்டாக்கத்தகதாக தேவ பக்திக்கு ஏதுவாக உங்களை நடத்துகிற உபதேசத்தை மாத்திரம் கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் உங்களை இந்த பூமியிலே நியமித்தவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து தேவ பக்தியில் வளர்ந்து தேவனுக்கு பிரியமாய் தேவ சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, வேற்றுமையான உபதேசங்களுக்கு விலகி இருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். வேற்றுமையான உபதேசங்கள், கள்ள உபதேசங்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்று வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாங்கள் இன்று பார்த்தோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருந்தோமானால் கர்த்தாவே, எங்களுக்கு மன்னித்து ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை கேட்கிறவர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, ஆரோக்கியமான உபதேசத்திலே அவர்கள் திடன் கொண்டு
விசுவாசத்திலும் தேவ பக்தியிலும் வளர உதவிச்சு. அவர்கள் மேலே இருக்கிற தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற அவர்களை உருவாக்கி பயன்படுத்தும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact, Jayaseelan Paul Ministries, contact number 9790752795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய்சீலன் பால் மினிஸ்டர்ஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.